போக்சோ வழக்கில் எடியூரப்பாவுக்கு எதிராக தற்போது கைது வாரண்ட் என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி 2 சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக எடியூரப்பா மீது புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. எடியூரப்பா மீது பெங்களூரு சதாசிவம் நகர் காவல் நிலையத்தில் மார்ச் 17 சிறுமியின் தாயார் புகார் அளித்திருந்தார். சிறுமியின் தாயார் புகாரின் அடிப்படையில் சதாசிவம் நகர் போலீசார் எடியூரப்பா மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். எடியூரப்பாவை கைது செய்ய கோரி சிறுமியின் பெற்றோர் ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் சிஐடி சம்மன் அனுப்பியிருந்தது. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்து தற்போது போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 2 சிறுமியை பாலியல் ரீதியாக எடியூரப்பா துன்புறுத்தியதாக அவர் மீது புகார் எழுந்தது. எடியூரப்பா மீது பெங்களூரு சதாசிவம் நகர் காவல் நிலையத்தில் மார்ச் 17 சிறுமியின் தாயார் புகார் அளித்திருந்தார். சிறுமியின் தாயாருடைய புகாரின் அடிப்படையில் சதாசிவம் நகர் போலீசார் எடியூரப்பா மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். எடியூரப்பாவை கைது செய்ய கோரி சிறுமியின் பெற்றோர் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் தற்போது சிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 2 சிறுமியை பாலியல் ரீதியாக எடியூரப்பா துன்புறுத்தியதாக புகார் முன்வைக்கப்பட்டது. எடியூரப்பா மீது பெங்களூரு சதாசிவம் நகர் காவல் நிலையத்தில் மார்ச் 17 சிறுமியின் தாயார் புகார் அளித்திருந்தார். சிறுமியினுடைய தாயார் புகாரின் அடிப்படையில் சதாசிவம் நகர் போலீசார் எடியூரப்பா மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.